ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரகீஸ் கிச்சன். இன்றைக்கி நாங்கள் ரொம்பவே ஈஸியான ஒரு ஸ்வீட் முறுக்கு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது இது செய்கிறதுக்கு 2 கப் மைதா மாவு நான் சேர்த்துக்கொள்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, கலர் கொடுக்கறதுக்காக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீனி, முறுக்கு நல்ல மொறுமொறுப்பாக வாரத்துக்காக 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்கிறேன். பட்டருக்கு பதிலாக நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ இதை நாங்கள் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமாக 1/2 கப் அளவுக்கு தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொள்ள போகிறோம். சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளலாம். தண்ணீர் அதிகம் சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு கொள்ளுங்க. இப்போது சப்பாத்தி மாவு பதத்துக்கு நாங்கள் இதை பிசைஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமாக மேலே எண்ணெயை வந்து ப்ரஷ் பண்ணிக்கொள்ளலாம், காய்ந்து போகாமல் இருக்கிறதுக்காக. இதை 10-15 நிமிஷம் நீங்கள் இப்படியே மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறமாக நாங்கள் இதை பரவ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு கட்டையில் நாங்கள் மாவை முதல்ல போட்டுக்கொள்ளலாம். போட்டு நல்லாவே இதை பரப்பி விட்டதுக்கு அப்புறமாக மாவு எல்லாத்தையுமே பிரித்து எடுத்துக்கொள்ள போகிறோம். மாவை வந்து போல்ஸ் மாதிரி நீங்கள் பிரித்து எடுத்துக்கொள்ளுங்க, அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை நாங்கள் சப்பாத்தி மாவு எப்படி வந்து இதை விரிப்போமோ அந்த அளவுக்கு இதை விரித்து கொள்ளலாம். அதே அளவு தடிப்பில் நாங்கள் இதை விரிக்க வேணும். ரொம்பவும் திக்காகவும் ரொம்பவும் தின்னாகவும் இருக்கக்கூடாது. சப்பாத்தி மாதிரி இருந்தாலே சரியாக இருக்கும். இப்போது இதை நல்லாவே நாங்கள் பரப்பி எடுத்துக்கொண்டாச்சு. இதை கட் பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி நீள வாக்கில் உங்களோட சைஸ் உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இதை நீங்கள் கட் பண்ணிக்கொள்ள வேணும். இப்படி நீள வாக்கில் கட் பண்ணினதுக்கு அப்புறமாக குறுக்காக கட் பண்ணிக்கொள்ளலாம். அப்போ அந்த டைமண்ட் ஷேப்புக்கு உங்களுக்கு வரும். கொஞ்சம் நீள நீளமாக இருந்தால் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு சின்னதாக வேணுமென்னா சின்னதாக கூட கட் பண்ணிக்கொள்ளலாம். இதை வந்து டைமண்ட் கட் முறுக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஷேப்புக்கே நாங்கள் கட் பண்ணி எடுத்துருக்கிறோம். இப்போது எல்லாம் கட் பண்ணதுக்கு அப்புறமாக நாங்கள் இதை ஃப்ரை பண்ணி கொள்ளலாம். கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் சேர்த்து சூடாக்கி கொள்ளுங்கள். சூடாக்கினதுக்கு அப்புறமாக அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுருங்க. அதுக்கப்புறமாக முறுக்கை சேர்த்து கொள்ளலாம். இப்போ இதை நாங்கள் டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். மீடியம் ஃப்ளேம்லேயே இதை பண்ண போகிறோம். எல்லா சைட்ஸுமே நல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வர மாதிரி, கிறிஸ்பியாகவும் வர மாதிரி நாங்கள் இதை ஃப்ரை பண்ணி எடுக்க வேணும். 1-5 நிமிஷம் இந்த மாதிரியே ஃப்ரை பண்ணி எடுத்தால் அழகான ஒரு நிறத்திற்கு இது வந்திருக்கு. இப்போ நாங்கள் இதை வேறையாக எடுத்து ஆற வச்சிடலாம். இப்போது முறுக்குக்கு நாங்கள் சீனிப்பாகு காய்ச்சி கொள்ளலாம். 1 கப் அளவு சீனிக்கு 1 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துருக்கிறேன். சீனி எல்லாமே நல்லா கரைச்சி விட்டதுக்கு அப்புறமாக ஸ்டவ்வை ஆன் பண்ணி இதை பாகு மாதிரி காய்ச்சி எடுத்துக்கொள்ள போகிறோம். 5 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விடலாம். இடைக்கடலையில் நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க, இல்லாட்டி அடிப்பிடிச்சு கொள்ளும். இது வந்து நாங்கள் உருட்டு பாகு பதம் என்று சொல்லுவாங்க. அதாவது இந்த பாகை தண்ணியில் சேர்த்து பார்க்கும் பொழுது உருண்டு ஒரு போல் மாதிரி வர வேணும். அந்த மாதிரி பதத்தில் தான் வந்து நாங்கள் இதை காய்ச்சி எடுக்க வேணும். அதுக்கு முன்னாடியே நீங்கள் இதை காய்ச்சி முறுக்கில் சேர்த்தீங்களா இருந்தால் முறுக்கு இழகி போயிடும். ஸோ நான் நீங்கள் காட்டுற மாதிரி தண்ணியில் சேர்த்து உருட்டி பார்க்கும்போது ஒரு போல் மாதிரி இரு வந்தாச்சு. அதோட அந்த சட்டியில் சைட்டில் பார்த்தீங்களா இருந்தால் வெள்ளையாக அந்த சீனி கட்டியாக இருக்கும். ஸோ இது சரியான பதத்துக்கு வந்தாச்சு. இப்போ இதில் நாங்கள் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற முறுக்கு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. எல்லா முறுக்குலேயுமே அந்த சீனி பாகு படுற மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமாக இன்னொரு ட்ரேக்கு மாற்றிடலாம். இதை ஆற விட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சிங்களா இருந்தால் உங்களுக்கு 1 கிழமைக்கு வரைக்கும் வச்சு சாப்பிட முடியும். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸில் கொடுங்க. மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய புதிய வீடியோ